கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:12 எபிரேயர் 11:12 Hebrews 11:12. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆபிரகாம் 99 வயதாக இருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அதிகமாக 17:17 பார்க்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அப்போ சொல்லும்போது உடனே கீழே விழுகிறார். அடுத்து ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, 4வது வசனம், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். எப்படி திரளான ஜனங்களுக்கு? அப்ப ஆபிரகாம் வந்து கேட்கிறாரு, எப்படி ஆண்டவரே, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. 15வது வசனம் பாருங்க, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராவை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற கீழே விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டு, எப்படி இவ்வளவு வயசாகி போச்சே, இருக்குமா நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா நம்ம ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல பார்க்கிறோம் எப்படி அங்க சாராள் பிள்ளை பெற்று எடுக்கக்கூடியத. இத கர்த்தர் நினைவு கூர்ந்து பரிசுத்தாவியின் மூலமா எழுதும் போது ரோமர் 4வது அதிகாரத்துல இதை குறிச்சு ரொம்ப அழகா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. ரோமர் 4:17 பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அப்ப என்ன, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி முழுமையாக அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சுய வாழ்க்கையில சரீரம் செத்து போனது இதெல்லாம் மறக்காம, என்ன கர்த்தரை விசுவாசித்தாரு, அதனால கர்த்தர் சொன்ன காரியங்கள் அவர் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்று சொல்லக்கூடியது நிறைய இருக்கிறது. நம்மளை வந்து கர்த்தர் எப்படி ரச்சித்திருக்கிறார், எப்படி நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார், நாம் எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும், நமக்கு என்னென்ன சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம என்ன நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன, எல்லாமே நமக்கு நம்முடைய வேத வசனங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நேரங்கள்ல கர்த்தர் நம்மை வந்து ஒரு அழைப்புக்கு அழைக்கிறாரு, ஒரு காரியத்துக்கு அழைக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், நம்முடைய சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை அதற்கு எதிர்மாறாய் இருக்கிறத நம்ம நிறைய நேரங்கள்ல பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு எப்படி வந்து உனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லும் போது சரீரம் செத்து போச்சு, அது மாத்திரமல்ல சாராளுக்கு கற்பம் தரிக்கக்கூடிய மாதவிடாய் காலமும் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறதுல நம்மளால பார்க்க முடியுது.
அதே போல இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தை குறித்தோ, உன்னுடைய பிள்ளைகளை குறித்தோ, உன்னுடைய ஊழியத்தை குறித்தோ, உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்களை குறித்தோ, திட்டங்களை குறித்தோ, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு எதிரான காரியங்கள் நடைபெறுவதை போல இருந்தாலும் விசுவாசத்துல உறுதியா நிலைத்து நில்லுங்க. அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஏன்னா வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அப்ப தேவனை விசுவாசத்தோடு பிடிச்சு கொள்வீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினால உண்மை பற்றி கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அவர் வாழ்க்கையில நிறைவேற வாழ்ந்தாரோ, அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்காதபடி உம்மை மாத்திரம் பார்த்து வாழ என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.